திமுகவின் சார்பில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவர் மூக்க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிச்சாமியை எதிர்த்து திமுகவின் சார்பில் தா சம்பத் குமார் போட்டியிட உள்ளார். முதலமைச்சர் தொகுதியில ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க, எப்படி சம்பத் குமார்னு ஒருத்தர் நீங்க எப்படி சாதாரண சொல்றீங்க? சாதாரண இருக்கலாம், ஆனா வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர். அதிமுகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பன்னீர் செல்வத்தை எதிர்த்து போடிநாயக்கனூர் தொகுதியில் தங்க தமிழ் செல்வன் போட்டியிட உள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நாளைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஆர்.எம்.என். தளபதி அவர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார்கள். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. 173 இடங்களில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. கூட்டணியும் சேர்த்தா 187 இடங்களில் போட்டியிடுகிறது. 100க்கு 100 வெற்றி தரும் என்ற நம்பிக்கை இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் அந்த அளவுக்கு மிகவும் சந்தோஷமான செய்தியை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆர்.எம்.என். தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார்கள். துணை முதலமைச்சர் ஏற்கனவே போடி சட்டமன்ற தொகுதியில் 10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இது வரைக்கும் தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்ததா எனக்கு தெரியலை. மக்கள் போடி தொகுதியுடைய மக்கள் என்னை அறிவித்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் ஒரு 2000-3000 மக்கள் எனக்கு இப்போ பேசியிருப்பாங்க செல்லில். எல்லா மக்களும் ஆதரவு என்னான்னு சொன்னால், ஒரு தொண்டை ஜெயிச்சு வரணும், எங்கள் தொகுதியை வளர்ச்சிக்கு பாடுபடணும், இப்போ இருந்தவர் எதுவுமே பண்ணலைன்ற செய்தியத்தான் சொன்னாங்க. அந்த வகையில் நான் ஜெயிச்சு அந்த தொகுதி மக்களுக்காக அண்ணன் தளபதி தலைமையில் செயல்படுவென்றது என்னுடைய இது. நான் போடி சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு முதலில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் போடி நகர மக்கள், தொகுதி மக்கள் அமோக வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் நான் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளும் இன்றைக்கு அரசாணையின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்களுடைய அடிப்படை தேவைகள், கிராம ஊராட்சிகளிலிருந்து பேரூராட்சிகள் வரை, நகராட்சிகள் வரை அனைத்து நிலைகளிலும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை முழுமையாக மக்கள் மனம் நிறைவாக செய்திருக்கிறேன் என்பதை போடி தொகுதி மக்கள் நன்றாகவே அறிவார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு உரிய கடமையை முழுமையாக நான் தொகுதி மக்களுக்கு ஆற்றியிருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மீண்டும் 2 முறை என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்த தொகுதி மக்களுக்கு சேவை புரிவதே ஒரே குறிக்கோளாக கொண்டு மீண்டும் நான் போடி சட்டமன்ற தொகுதியில் களத்தில் நிறுத்தி கொண்டிருக்கிறேன். மக்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கரூர் தொகுதியில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை எதிர்த்து திமுகவின் சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிட உள்ளார். மேலும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பெரிதும் அறியப்பட்ட கார்த்திகேய சிவசேனாதிபதி திமுகவில் இணைந்த நிலையில் அவர் இம்முறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியை எதிர்த்து தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். விழுப்புரம் தொகுதியில் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை எதிர்த்து ஆர். லட்சுமணன் போட்டியிடுகிறார். விராலிமலை தொகுதியில் டாக்டர் சி. விஜயபாஸ்கரை எதிர்த்து பழனியப்பன் போட்டியிடுகின்றார். கடலூர் தொகுதியில் எம்.சி. சம்பத்தை எதிர்த்து ஐயப்பன் போட்டியிடுகின்றார். பொள்ளாச்சி தொகுதியில் ஜெயராமனை எதிர்த்து டாக்டர் கே. வரதராஜன் போட்டியிடுகின்றார். ராயபுரம் தொகுதியில் அமைச்சர் ஜெயக்குமாரை எதிர்த்து ஐட்ரீம் ராமூர்த்தி போட்டியிடுகின்றார். வேதாரண்யம் தொகுதியில் அமைச்சர் ஓ.எஸ். மணியனை எதிர்த்து எஸ்.கே. வேதரத்தினம் போட்டியிடுகிறார். நன்னிலம் தொகுதியில் அமைச்சர் காமராஜை எதிர்த்து எஸ். ஜோதிராமன் போட்டியிடுகிறார். குமாரபாளையம் தொகுதியில் அமைச்சர் தங்கமணியை எதிர்த்து எஸ். வெங்கடாச்சலம் போட்டியிடுகின்றார். கோபிசெட்டிபாளையம் தொகுதியில் அமைச்சர் செங்கோட்டையனை எதிர்த்து மணிமாறன் போட்டியிடுகின்றார். ஜோலார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் கே.சி. வீரமணியை எதிர்த்து தேவராஜி போட்டியிடுகிறார்.